வெல்கம் டு ஃபேக் ஐடி. நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஷோ பட்டி டிங்கரிங். ரீசெண்டாக பெரம்பலூரில் வீட்டிலேயே வைத்து பிரசவம் பார்த்ததில் தாய் சேய் ரெண்டு பேருமே இறந்து போயிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்குறப்போ, முக்கியமான காரணியாக சினிமா ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த சினிமாவில் இயற்கை வைத்தியம், இயற்கை மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முத்தான கருத்துக்களை அள்ளி தெளிச்சிருப்பாங்க. அதில் முக்கியமான ஆள் தான் நம்ம சமுத்திரக்கனி. ஆனால் இந்த வீடியோ சமுத்திரக்கண்ணியை மட்டுமே நம்ம ரோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஐம் வெரி சாரி, சமுத்திரக்கண்ணியை மட்டுமே நம்ம இதில் ரோஸ் பண்ண போகிறது கிடையாது. சமுத்திரக்கண்ணி மாதிரியே சமுதாயத்தில் நிறைய சமுதாய கன்னிஸ் இருக்காங்க, அவங்கள தான் நாம் இன்றைக்கி பட்டிட்டிங்கிறீங்க பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. பட்டி டிங்கரிங். என்னடா இது, ஏதோ புலிக்குத்தி பாண்டி படத்தை பற்றி பேச போகிறதா லாஸ்ட் எபிசோடில் சொல்லியிருந்தான், இப்போ சமுத்திரக்கண்ணி சமுதாய கண்ணிஸ்னு இதை சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. அதனால நான் உங்களை ஏமாற்ற விரும்பலை. நீங்கள் நினைக்கிற மாதிரியே புலிக்குத்தி பாண்டி படத்துலேருந்து சில விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எபிசோடுக்குள்ளார போயிடுவோம். என்ன சொல்கிறீங்க? ஆனால் ரொம்ப நாளாக தனியாகவே ஷோ பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. அதனால யாராவது கூட இருந்து ஷோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்கேன். அவர் தான் மிஸ்டர் பீட்டர். தேவையான பொருட்கள், கொஞ்சம் ஹோமோஃபோபிக் கண்டென்ட். ஹோமோஃபோபிக்னா ஹோமோசெக்சுவல்ஸ் இருக்காங்கல்ல, கே, லெஸ்பியனு, இவங்க மேலாம் வெறுப்பை கேட்குற மாதிரி, அவங்கள டிகிரேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் காமெடியை சேர்த்துக்கணும். ஆமாம், அவனா நீயே அப்படின்வாங்களே, அவனா நீயே அப்படின்னு இனிமேல் அவனா வந்து சொன்னா, நோ ஐம் ஏ செக்ஸுவல் அப்படின்னு சொல்லிடு. ஏ செக்ஸுவலா? அப்படின்னா ஏ செக்ஸுவல்னா எந்த பாலினத்தை சேர்ந்தவங்க மேலேயும் அவங்களுக்கு செக்ஸுவல் அட்ராக்ஷனே இருக்காது அப்படின்னு போய் அவங்ககிட்ட சொல்லாத. அவன் வாயிலேயே நாலு குத்து குத்தி, ஏண்டா உனக்கு ஏ செக்ஸுவல்னா என்னன்னு தெரியாது, கேனா என்னன்னு தெரியாது, லெஸ்பியன்னா என்னன்னு தெரியாது, ஆனால் அவனா நீனு மட்டும் கேட்க தெரியுமோ அப்படின்னு வாயிலே மிதி மிதின்னு மிதி. அதெல்லாம் சரி போயிட்டுரு, இந்த பிரியாணி மேன் காமெடிக்கு வா. இந்த அவனானி மாதிரியான நோ ஹோமோ ப்ரோ காமெடி, கொஞ்சம் முட்டி போட்டுக்கு வா காமெடி, அப்புறம் அந்த பேர் அடிபட்டுருச்சு, பேர் மட்டுமா அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரியான காமெடியெல்லாம் உள்ள சேர்த்துக்கணும். ரைட்டு, சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கணும், சேர்த்தா மட்டும் போதாது, இதை சொல்லிட்டு நாமளே சிரிச்சுக்கணும். ஏன் ஏன் நாமளே சிரிச்சுக்கணும்? நாம நான் பைத்தியமா? பைத்தியம் இல்லை, அதுக்கும் மேலே ஹோமோஃபோபிக். ஓ, ஹோமோஃபோபிக், ஹோமோஃபோபிக். அப்புறம் இந்த அண்டாவில் கைப்பிடி அளவுக்கு கொஞ்சோண்டு போலீஸ் ப்ளூட்டாலிட்டி காமெடியை சேர்த்துக்கணும். எப்படி? அப்படி கேளு. எஸ்ஐ வாயிலே ஒரு மிதி மிதிச்சிருப்பாரு, வாயிலே ஒரு குத்து விட்டுருப்பாரு, ஜெயிலில் செக்ஸுவல் அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க அவனை, அந்த மாதிரியான காமெடியெல்லாம் உள்ளே சேர்த்துக்கணும். ஓகே, சேர்த்தாச்சு. சேர்த்துக்கிட்டா மட்டும் போதாது, இதை சொல்லிட்டு நாமளே சிரிச்சுக்கணும். அப்புறம் மீராமித்தனோட மேல் வசனா, மீராமித்தனே மேல் வசன் தான் அப்படின்ற மாதிரியான காமெடியை சேர்த்துக்கணும். அப்புறம் கடைசியா கொஞ்சோண்டு 50 ரூபா ஐட்டமா நானு அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் காமெடியா சேர்த்து அள்ளி தெளிச்சுக்கணும். தெளிச்சாச்சு. அடுத்து இந்த புள்ளிங்கோ காமெடி, டியோ பைக் காமெடி, இதெல்லாம் உள்ள சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டா மட்டும் போதாது, அதை சொல்லிட்டு நாமளே சிரிச்சுக்கணும் அதானே? அதுதான் இல்லை, இதை சொல்லிட்டு வட சென்னையில் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கணும். சொன்னால் மட்டும் போதாது, சொல்லிட்டு நாமளே சிரிச்சுக்கணும். இல்லை இல்லை, இதை சொன்னால் மட்டும் போதும், ஊரே அவங்கள பார்த்து சிரிக்கும். இந்த மாதிரி முடி வச்சுருந்தா, இதோ புளியோ கிரிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறானுவோ, இதே புலிக்குத்தி பாண்டி வடம் வந்தால் அவன் விக்ரம் பகுக்கும் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸு சொல்லு. இதே மாதிரி முடி, நல்லா இம்மாம் பெரிய தாடி, நெத்தியில் ஒரு பொட்டு, ஃபுல் ஸ்லீவ் சட்டையை நல்லா மடிச்சுக்கிட்டு லுங்கி தூக்கி கட்டினா ஜட்டி தெரியணும். இதை தவிர வேற என்ன இருக்குது அந்த கெட்டப்புல? ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி கட்டிது?
அதுல போடுங்க ஐயா. கேட்டா சண்டீர் பெரிய விட்டு புள்ள அப்படின்றீங்க. என்ன பெரிய மனுஷன், சட்டி தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிற என்னடா பெரிய மனுஷன். பல நூற்றாண்டுகள் கழித்து விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு அப்படின்றத விட நெடுஞ்சாலை படத்தில் வர ஆரியனுடைய அவதாருக்கு அப்படியே பொருந்தி போறாரு நம்ம விக்ரம் பிரபு. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மதுரை படம்னாவே ஒரு சிக்னேச்சர் டியூனாக தான் ஆரம்பிக்கும். இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் என் ரகுநாதன் வந்து ரெண்டு ஆய்வாளர்கள் அகழ்வாராய்ச்சி பண்ணுறவங்களை கூட்டின்னு போய் மதுரை மண்ணில் தோண்டி எடுக்கும்போது இந்த டியூன் கிடச்சிருக்குது. எப்படி, நெத்தியில் பொட்டு வச்சு நீ வரணும் சேலையை கட்டி ஆழம் உழுது போட்டேன் ஆட்டுரமும் நல்லா போட்டேன், ஆழம் உழுது போட்டேன் ஆட்டுரமும் நல்லா போட்டேன், காலத்தில் பருவமழை பெய்யவும் இல்லை, எங்கே கஷ்டம் பார்த்து கடவுள் கூட கண்ணை துறக்கலை. இப்படி விவசாயிகள் படுற கஷ்டத்தை பற்றி இந்த படத்தில் இந்த பாடல் என்ன அளவுக்கு வருதுன்னே நமக்கு தெரில. கேட்டால் மண் சார்ந்த கதை அப்படின்வானுங்க. இதுக்கு நம்ம பிரியாணி மேன் காமெடியே பார்த்துட்டு போயிடலாம். அப்புறம் இன்னொரு சாங்கு, எம்மா அடி எம்மா சொல்லிட்டாலே சும்மா, கண்ணாடி போல மனசை காட்டிட்டாலே அம்மா, என்னத்த சொல்ல சொல்ல ஒன்றும் இல்லை. இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் என் ரகுநாதன் அவர்கிட்ட கேட்குறேன், எங்களுக்கெல்லாம் ஒரு வீடியோ பண்ணணும்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது, கண்டென்ட் ஐடி கிளைம் வருது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எப்படி இந்த மேட்டர்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக டீல் பண்ணுறீங்க? அதே டெய்லர், அதே வாடகை, அதே கதை, இன்னும் மாடா இந்த கதை நமுத்து போகாமல் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு, அட்லியாவது பரவாயில்லடா மற்றவன் பட்டை தான் எடுத்து வைப்பாரு, நீ என்னடா உங்கள் பட்டி எடுத்து வைக்கிறீங்க எப்பா முடியலடா, இப்படி காப்பி அடித்து படம் எடுக்கிறீங்களே நீங்களாம் நிறுத்தவே மாட்டிங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நிறுத்துறேன் ஆனால் அவங்கள எல்லாம் நிறுத்த சொல்லு. எல்லாரையும் ரியானாவோட ஒரு இங்கிலீஷ் பாட்டு, அன்ஃபெய்த்ஃபுல்னு ஒரு இங்கிலீஷ் பாட்டு, அதோட கரவுக்கு எடுத்து அப்படியே தமிழ்ல பாட்டா போட்டா பாரு ஒரு மியூசிக் டைரக்டர், அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். ஏ பெண்ணை பார், ஏ வெண்ணிலா, பெண்ணை என்னை பார், ஒரு முத்தம் ஒன்று தா அப்படின்னு கண்டபடி பாடி திரியான் பாரு ஹிப்ஹாப்னு சொல்லிக்கிட்டு, அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். நடிகர் சங்க எலெக்ஷன், தயாரிப்பாளர் சங்க எலெக்ஷன், ஆர்கே நகர் எலெக்ஷன், எல்லா எலெக்ஷன்ல நிக்கிறான் பாரு, அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். ஒரு இங்கிலீஷ் படத்தை அப்படியே தமிழ்ல காப்பி அடிச்சு தொடரின்னு விட்டா பாரு, அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அப்புறம் இந்த சிங்கப்புலி காமெடி, அதாவது மதுரை படத்துக்கெல்லாம் வந்து அளவெடுத்து செஞ்ச மாதிரி டெம்ப்ளேட் காமெடி வச்சிருப்பாங்களே, மாப்பிள்ள வயிற்றுக்கு வந்துட்டாரோ அது கூட பரவாயில்ல, ஹீரோயின் வர்றப்போ மாப்பிள்ள பால்கேன் வருது, இதில் என்னடா காமெடி, இதுக்கு பேர் காமெடி கிடையாது செக்ஸுவல் அப்யூஸு. இதெல்லாம் கூட பரவாயில்ல பிட்ரு, இந்த ட்ரெய்லர்ன்ற பேரில் சில பஞ்சு டைலாக்லாம் எழுதிக்கிறாங்க பாரு, எனக்கு நல்லவங்களை அடித்து பழக்கம் இல்லை, நல்லவங்களுக்காக அடித்து தான் பழக்கம், நம்ம மைண்டு வேறு அங்கேயே போகுதே, நல்லவங்களுக்காக அடித்து தான் பழக்கம், நீ தேன்கூட்டில் கை வைக்கல நீ தீக்குள்ளார கை வச்சுருக்க, இந்த மாதிரி டைலாக்லாம் எங்கடா பிடிக்கிறீங்க, தேன்கூடு தீ ரெண்டில் எதிராக ரொம்ப ஆபத்து, அஃப்கோர்ஸ்டா தேன் கூடுதாண்டா ஆளை மூச்சு விட்டுருண்டா எப்பா, எப்பயுமே இல்லாத கதையா இந்த முத்தையா படத்தில் ஒரு போராளி வருகிறார், அவரை யாருன்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, அவர் தான் நம்ம சமுத்திரகனி, அதில் வந்து பஞ்சு டைலாக் பேசுகிறாரு, காம்ரேட்லாம் போலீஸுக்கு பயப்பட மாட்டான், போலீஸ் தான் காம்ரேட்டுக்கு பயப்படுவான். நோ, அதில் அந்த சமுத்திரகனி டைலாக் நல்லா யோசிச்சு பாருண்ணே, அவர் சொல்கிறது வந்து காம்ரேட் இல்லை காம்ரேட் காம்ரேட். எஸ், அந்த சமுத்திரகண்ணி அப்பான்ற படத்தில் இயற்கை மருத்துவத்தை அப்படியே விதை மாதிரி அழகாக தூவி விட்டு போயிருப்பார், அந்த விதை இப்போ வளர்ந்து விருட்சமாக நிற்கிது. இந்த அப்பா படத்தில் சமுத்திரகண்ணியனுடைய ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு கத்துறப்போ அறுத்தெடுத்து அரை உசுராக போயிடுவேன் மலர், வாழ்கிற காலத்தில் கொஞ்சமாவது நிம்மதியாக வாழ வேணாமா அப்படின்ற தன்னுடைய அறிவான முத்தான கருத்தை தெரிக்க விடுகிறார். ஒரு குழந்தை கத்துற சத்தம் கேட்குது, கிழவி வந்து ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குப்பே அப்படின்னு சொல்லுது, அதை கேட்ட உடனே நம்ம சமுத்திரக்கண்ணி மனசில் ஒரே சந்தோஷம், அந்த முகத்தில் அப்படி ஒரு ஆனந்தம், வேளராம மூர்த்தியும் சமுத்திரக்கண்ணியும் ஏதோ பேசிக்கிறாங்க, வெற்றீஸ்வரன் நம்ம குலசாமி பேர் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரக்கண்ணியும் வேளராம மூர்த்தியும் குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க வெற்றீஸ்வரன். இப்படியே பேன் பண்ணால் பிள்ளைய கஷ்டப்பட்டு பெத்த அந்த தாய் பேந்த பேந்த முழிக்கிறா, ஏண்டா டு ஐ லுக் லைக் எ ஜோக் டு யூ, என்னை பார்த்தா எப்படா தெரியுது
கஷ்டப்பட்டு பிள்ளைய பெற்றது நான், இதுக்கு பேர் வைக்கிறது மட்டும் நீங்களா, நீங்களே டிசைட் பண்ணிப்பீங்களாடா அப்படின்ற மாதிரி. இதே சமுத்திரகண்ணி தான் தன்னுடைய பையனுடைய ஃப்ரெண்டு வடவெடுத்து போய் ஒரு இடத்துல நிற்பான். அவன் கையெல்லாம் தொட்டு பார்த்துட்டு, என்னடா இப்படி இருக்க, வெற்றி அவனுக்கு எதாவது காஃபி கொடுத்தியா, கூட அப்படியே ஒரு குரோசினை கொடுத்து அனுப்பு, ஹாஸ்பிட்டல்லாம் போனால் அறுத்து அரைகுறையாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஹீரோ சமுத்திரகண்ணி தான் கடைசியில் ஒரு டாக்டர் ரேஞ்சுக்கு தன்னை நினச்சிக்கிட்டு குரோசின்லாம் எழுதி தருவார். இயற்கை மருத்துவம் ஆனால் குரோசின், குரோசின், இந்த மாதிரி தெளிவு மாதிரியே இல்லாத பல கேரக்டர் தான் நம்ம சமூகத்தில். நான் ஒரு ஆள்கிட்ட சொல்கிறேன், அவர்கிட்ட கூப்பிட்டு போங்க, ஸ்கேன் இல்லை, மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, குணப்படுத்திடுவார். இந்த படத்தில் சமுத்திரகண்ணி தன்னுடைய ப்ரெக்னென்ட் வைஃபுக்கு 5 அட்வைஸ்களை அள்ளி தெளிக்கிறார். ஹாஸ்பிட்டல்லாம் போகவே கூடாது மலரே, உணவு தான் சிறந்த மருந்து, நல்ல உணவாக சாப்பிடு, ஓடி ஆடி வீட்டு வேலையை செய்யி, மனசு சந்தோஷமாக வச்சுக்க, சுகப்பிரசவம் ஆகும். பாயிண்ட் நம்பர் 1, ஹாஸ்பிட்டல்லாம் போகவே கூடாது மலரு. யா நீ போகாத மேன், ஒய் மீ அப்படின்னு பெண்கள் கேட்கணும். பைல்ஸ் ஆப்ரேஷன் நீயே பண்ணிக்க வேண்டா, பிரெயின் சர்ஜரிலாம் இருக்கலாம், அதெல்லாம் நீயே பண்ணிக்க, ஜஸ்ட் ஓப்பன் த ஸ்கல் அண்ட் த்ரோ த திங் அவே, த திங் இருக்குல்ல, ஜஸ்ட் த்ரோ த திங் அவே. பாயிண்ட் நம்பர் 2, உணவு தான் சிறந்த மருந்து, நல்ல உணவாக சாப்பிடு. அகெயின் இட் சீம்ஸ் லைக் எ வேலிட் பாயிண்ட், பட் இட்ஸ் நாட். ஏன் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ஊட்டச்சத்து கண்டிப்பாக கிடைச்சாகணும். அதனால தான் கவர்மெண்ட்டே ஸ்பெண்ட் பண்ணி இவங்களுக்கு சில விஷயங்களை செஞ்சு கொடுக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு வீட்டிலேயே போய் பிரசவம் பார்க்க சொல்கிறான்னா இவனை என்ன பண்ணணும்? உணவுலேயே எல்லாத்தையும் சரி பண்ணிருவீங்க. நான் கேட்குறேன், வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தால் என்னடா பண்ணுவீங்க, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்தால் என்னடா பண்ணுவீங்க, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஆ, பாயிண்ட் நம்பர் 3, ஓடி ஆடி வீட்டு வேலையை பாரு. ஓடி ஆடி வீட்டு வேலையை செஞ்சு அதுக்கு பேர் எக்ஸசைஸ். இந்த பாபா படத்தில் ரஜினி சொல்லுவார், மொட்டை மாடியில் நின்று சில பொண்ணுங்கள்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க, குனிஞ்சு நிமிந்து வீட்டை பெருக்குனா அது அந்த ஆசனம், குனிஞ்சு கோலம் போட்டால் அது இந்த ஆசனம், முதுகு நல்லா இருக்கும். ஏன் உங்களுக்கு முதுகுன்னு ஒன்று இல்லையவே இல்லையா, ஏன் உங்களுக்கெல்லாம் அந்த ஆசனம் ஆகாதா, ஏன் நீ கோலம் போடு, ஏன் நீ வீட்டு பெருக்கு, மாவாட்டு, எல்லா வேலையும் செய், உனக்குன்னு உடம்பு ஒன்று இருக்குல்ல, உனக்குலாம் எக்ஸசைஸ் ஆகாது, அது என்ன இவங்க மட்டும் எக்ஸசைஸ் பண்ணோம், டியூட் இட்ஸ் ஜஸ்ட் மேன்ஸ்பிளைனிங். பாயிண்ட் நம்பர் 4, மனசை சந்தோஷமாக வச்சுக்க. இந்த மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு அம்மாவும் ஒரு அட்வைஸ் சொல்லுவான், என்னமோ பெரிய சைக்காட்ரிஸ்ட் மாதிரி. எப்படி, பீச்சுக்கு போ, படத்துக்கு போ, ஜாலியாக இரு, சந்தோஷமாக இரு, யோகா பண்ணு. இல்லை மூடுக்கிட்டு மேன்ஸ்பிளைனிங் பண்ணாதீங்கடா, அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 5, சுகப்பிரசவம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுக்கு எவன் சுகப்பிரசவம்னு பேரை வச்சான்னு தெரில, அவன் மட்டும் கையில் கிடைக்கணும். ஒரு பொண்ணு குழந்தை பெற்றுட்டு வீட்டுக்கு வந்துட்டா இவங்க கேட்குற கேள்வி இருக்கு பாரு, என்ன நார்மல் டெலிவரியா, சிசேரியனா, சிசேரியன்னு சொல்லிட்டா போதும், ஏன் என்னாச்சு, இட் இஸ் வெரி நார்மல் மேன், புரியுதா, எண்ட் ஆஃப் த டே தாயினுடைய உயிரையும் குழந்தையினுடைய உயிரையும் காப்பாற்றிட்டாங்களா, அதுதான் மேட்ரு, சிசேரியனா, ஏன் எலே. அப்புறம் ஒன்று கேட்பானுங்க, அறிவாளி மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன் வைப்பானுங்க, என்ன தெரியுமா, இந்த நாய் பண்ணி பூனையெல்லாம் வந்து என்ன ஹாஸ்பிட்டல் போய் குழந்தை பெற்றுக்குது அப்படிம்பானுங்க. நான் என்ன கேட்குறேன், நாய் பண்ணி பூனையெல்லாம் நான் ட்ரெஸ் போட்டால் தெரியுது, என் அம்மா நம்ம திரிய வேண்டியதானே, நாய் பண்ணி பூனையெல்லாம் எதை கொடுத்தாலும் திங்கும், நீ திம்பியா, ஆ, மற்ற எல்லா ஸ்பீசிஸையும் கம்பேர் பண்ணால் ஏன் நம்ம ஸ்பீசிஸில் மட்டும் இந்த குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்றது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு எவல்யூஷனை நம்ம ஒத்து கவனிக்கணும். நம்மளுடைய முன்னோர்கள் ரெண்டு காலால் நடக்க ஆரம்பித்தாங்க. ரெண்டு காலால் நடக்கிறதுக்கு வந்து பைபடலிசம் அப்படின்வாங்க. அதாவது ரெண்டு காலால் நடக்கும்போது நம்ம அப்ஸ்ட்ரைட்டாக நடக்கிறோம், நம்மளுடைய பர்த் கனால் வந்து ரொம்ப நேரமாகுது, இதனால் பர்த் வந்து தடைபடுறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரெயின்ஸ் வந்து இட் காட் லார்ஜர் அண்ட் லார்ஜர் இன் எவல்யூஷன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுனால நம்ம ஹியூமன் ஸ்பீசிஸில் பர்த் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயமா இருக்குது. தாய் சேய் ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றியாக வேண்டிய ஒரு பொறுப்பு அந்த டாக்டருக்கு இருக்குது. இயற்கை முறையில் புல்லு பிடுங்குறோம், பழைய சோதை துன்றோம் அப்படின்னு சொல்கிறவங்க பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்கிறது உண்டு. இயற்கை வந்து இங்கே எந்த உயிர் வாழணும், எந்த உயிர் வாழக்கூடாது அப்படின்னு அதை தீர்மானிச்சுக்குவோம் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்ககிட்ட நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் முன்னோர்கள் கூட உங்களை மன்னிக்க மாட்டாங்கடா. இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக எவனாவது பேசுனா, ஏ கிறுக்கு பயில, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாரு, நீ சோத்த திங்கிறியா வேறு என்னதை திங்குத அப்படின்னு நம்ம கேட்போமா மாட்டோமா, கேட்போம்லா,
இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த தடவை வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த், அன்பழகன். பட்டி டிங்கரிங். இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக கான்ஸ்பிரசி தியரி பேசிகிட்டு இருக்கிற கிறுக்கு பயல்களை வந்து நம்ம ஓவி ஓபி தமிழா அப்படின்ற சேனலில் வந்து சர்க்காஸ்டிக்காக போட்டு புலந்துட்டுருக்குறோம். அந்த ஷோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே லிங்க்கை கொடுக்குறேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி அந்த ஷோவை போய் பாருங்கள். டெலிகிராமில் ஃபேக் ஐடி சாட், ஃபேக் ஐடி சேனலில் வந்து இணையறதுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி இணைஞ்சிக்கோங்க. பாய்.